Hi, hello, travel family. Welcome back to another video. In this video, we will talk about Project PACHAICAR. Yes, now வந்து ரொம்ப வருஷமா வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் தொடங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். பச்சைக்கார்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், நம்மளோட டட்சன் ரெடிகோ தான் வந்து பச்சைக்கார். தோ பின்னாடி தான் இருக்காது நம்மளோட பச்சைக்கார் டட்சன் ரெடிகோ. ஸோ இந்த வண்டியை வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து என்னோட ஒரு ஆசை. அந்த ப்ராஜெக்டுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்னைக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலிகட். ஸோ கேலிகட்டில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடான்ஸ் மோட்டார் ஒர்க் இங்கே தான் வந்து வந்திருக்கோம். ஸோ ஏன் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க தான் வந்து வேல்வெட்ரானிக் எக்ஸாஸ்ட் வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. எஸ், நம்ம வண்டிக்கு வந்து ப்ராஜெக்ட் பச்சைக்காரில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பச்சைக்காருக்கு வந்து எக்ஸாஸ்ட் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் நார்மல் எக்ஸாஸ்ட்டில், வேல்வெட்ரானிக் எக்ஸாஸ்ட். நம்மளோட பச்சைக்கார் வந்து இதா அப்படியே ஜாலியாக இங்கே நின்றுருக்கு. ஸோ வந்து ஸ்டாக் தாங்க பச்சைக்காரில் வந்து நான் எந்த மாடிஃபிகேஷன்ஸும் இப்போ வரைக்கும் நான் பண்ணல, ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட பச்சைக்கார். ஸோ மேஜராக இப்போ நம்ம பண்ண போகிற மாடிஃபிகேஷன் எங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, இதோ கீழே இந்த இடத்துல தான் வரும். ஸோ இங்கே தான் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பைப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு அந்த எக்ஸாஸ்ட் வில் பி சேஞ்ச்டு. ஓகே, பச்சைக்கார் வந்து உள்ள கராஜுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, பை பச்சைக்கார், சி யூ வித் தி எக்ஸாஸ்ட். ஸோ கராஜ் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு லாவிஷான ஸ்பேஸ். இவ்வளோ க்ளீனாக வந்து ஒரு ஒர்க் பிளேஸை பார்க்க முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே கைஸ், ஸோ வந்து இப்போ நம்ம பச்சைக்காரருக்கு என்ன எக்ஸாஸ்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகே, இதுதான் வந்து எக்ஸாஸ்டோட எலக்ட்ரானிக் கிட்டு. அந்த இது வந்து எக்ஸாஸ்ட்டு, ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரானிக் கிட்டை காமிச்சிடுறேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ப்ரீமியம் பேக்கிங்காக இருக்குது, இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வாவ். ஸோ வந்து ஒயர் பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம காரோட நம்ம சார்ஜர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ரெண்டு ரிமோட் இருக்குங்க. ஸோ ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரெண்டு ரிமோட்டு. அந்த இதுதான் வந்து சம்பவத்துக்கான காரணமே இவன்தான் அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ளேருந்து தான் வந்து நமக்கு பவர் வரப்போகுது. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக வேல்வெட்ரானிக் எக்ஸாஸ்ட்னா நியூமேட்டிக் இருக்குது, எலக்ட்ரானிக் இருக்குது. இது வந்து பியூர்லி எலக்ட்ரானிக். நியூமேட்டிக்னா கூட நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் எலக்ட்ரானிக்கில் மோஸ்ட்டாக வராது. அப்படியே வந்துச்சாலும் இந்த கிட்ட மட்டும் நம்ம மாற்றினா போதும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் கிட்டு. இப்போ அப்படியே நம்ம எக்ஸாஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். வாவ், ஐயோ, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் வருதுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கனவு எனக்கு காருக்கு வந்து ஒரு கஸ்டம் எக்ஸாஸ்ட் போடணும் அப்படின்னு. அது இந்த ப்ராஜெக்ட் பச்சைக்காரங்கிறது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஃபைனலி ஏசட் பர்ஃபார்மன்ஸோட எக்ஸாஸ்ட். ஸோ இது வந்து ஒரு என் கேன், சரிங்களா, சிங்கிள் டிப் என் கேனு. சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நெய்லி ஒரு 5 to 6 kgs இருக்கும். பெருசாக வந்து வெயிட் ஆட் ஆகாது காரில். சூப்பராக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும், போய் பார்த்துடலாம். பச்சைக்காரை வந்து மேலே ஏற்றிட்டாங்க, அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க நம்ம பையனை. பானட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டன் டன். ஓகே, இதுதான் வந்து கஷ்டம். இப்படி தான் வந்து கஷ்டம் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எக்ஸாஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட என் கேன் அந்த எலக்ட்ரிக்கல் கிட்ட ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டும் இந்த தலை அந்த உடம்புடன் இணையப்போகிறது. அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட டெக்னிக்கல் டீம் வந்து காரை செக் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து கழட்டியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஆக்சுவலாக நம்மளோட என் கேன் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி தான் அவங்களோட அந்த என் கேன் மாட்டுவாங்க. பார்க்கலாம் வாட் தே ஆர் கோயிங் டு டூ. ஓகே, பச்சைக்காரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. பச்சைக்காரை இல்லை, எக்ஸாஸ்ட் பைப்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இவர் கையில் வச்சுருக்க பீஸ் தான் வந்து நம்மளோட ஹெட்டர்லேருந்து ஜாயின் ஆகி வரும். ஆனால் இது வந்து நம்மளோட சென்டர் ஃபில்டரு, அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி என் கேனில் கனெக்ட் ஆகி வரும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிட்டு.
ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க எக்ஸாஸ்ட் மாட்டுறதுக்கு. அந்த ரெண்டு ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு காமிச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் காருக்கு எக்ஸாஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எது பெட்டர் ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இவங்க ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று வந்து எம்எஸ் மைல்டு ஸ்டீல், இன்னொன்று வந்து எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எம்எஸ்ஸை விட எஸ்எஸ் வந்து உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும். எனக்கு சொன்ன ரெண்டு ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டில் எதுவாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்துக்கலாம். நான் ஐ வில் ஷோ யூ. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து வண்டியோட ஃப்ரண்ட்டு, என்ஜின்லேருந்து வர ஹெட்டர் பைப்பு. ஸோ இங்கேருந்து தான் நம்ம பைப் வருவோங்க. பைப் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு வண்டியோட ஸ்டாக் ஃபில்டர் கேன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட என் கேன் ஒன்று இருக்கும். என் கேன்லேருந்து அப்புறம் வெளியே வந்து எக்ஸாஸ்ட் பைப் வெளியிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து எல்லா கார்லேயுமே வந்து ஒரு மாடலாக இருக்கும். எனக்கு இவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தது என்னென்னா, ஒன்று வந்து ஹெட்டர்லேருந்தே மாற்றிடலாம் நாங்கள், இங்கேருந்தே வந்து எஸ்எஸ் இல்லை எம்எஸ் பைப் போட்டுக்கலாம் நாங்கள். கஸ்டம் பைப்பை ஸ்டாக்கை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பைப் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ரெசனேட்டர் காமிச்சேன் இல்லையா மேலே, அந்த ரெசனேட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் பைப் வரும். இங்கே வந்து அந்த எக்ஸாஸ்டோட என் கேன், அதாவது அந்த வேலோட்ரானிக் எக்ஸாஸ்டோட என் கேன் இங்கே வரும். மறுபடியும் இங்கேருந்து எஸ்எஸ்ஓ இல்லை எம்எஸ் பைப்போ எடுத்து வெளியே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து நமக்கு ஸ்டாக்காகவே இருக்கும், அதாவது ஃபில்டர்லேருந்து இது வரைக்கும் ஸ்டாக்காக இருக்கும். இந்த என் கேனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த என் கேன் இருக்கிற இடத்துல அவங்களோட வேலோட்ரானிக் எக்ஸாஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே மட்டும் எஸ்எஸ் பைப் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா எஸ்எஸ் பைப் அப்படிங்கிறப்போ பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். இது வந்து ரெண்டு ஆப்ஷன். நான் வந்து ஆப்ஷன் டூவை தான் சூஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஹெட்டர்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு வர ஸ்டாக்கோட ஃபில்டரு. இது வரைக்கும் எனக்கு அப்படியே வைக்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என் கேனு, அதுக்கப்புறம் வந்து வெளியே வர எக்ஸாஸ்ட். நான் வந்து இந்த என் கேனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி இங்கே எக்ஸாஸ்ட் போட்டுருங்க அப்படின்னு வெளியே மட்டும் எனக்கு வந்து எஸ்எஸ் பைப் கொடுத்துருங்கண்ணே. வந்து இது ஒரு 800cc வெஹிக்கிள், இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஃபுல் கிட்ட வந்து சேஞ்ச் பண்ண வேணாமே. ஒரு போலவாக இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், இல்லை வந்து சிடான் மாடல் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன். ஒரு 800cc கம்யூட்டர் அப்படிங்கிறப்போ நான் மெயினாக வந்து கம்யூட்டிங் பர்பஸ் ஃபேமிலி யூஸுக்கு தான். இவனை வந்து கொஞ்சம் வேறு லெவலில் காட்டணுங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் எக்ஸாஸ்டே மாற்றுறேன். ஸோ அதனால் பச்சைக்கார் உனக்கு ஆப்ஷன் டூ போதும்டா. இப்போ வந்து அவங்க எஸ்எஸ் பைப்பை வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து அந்த எஸ்எஸ் பைப்பு நம்ம வண்டியோட ஸ்டாக் எம்எஸ்க்கு வந்து எப்படி ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. வெளியே இருக்கிறது எம்எஸ், இது வந்து எஸ்எஸ். ஸோ வந்து இப்போதைக்கு பைப்பிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏசி இப்போ வந்து ஆஸ்ட்ரோநட் மாதிரி இருக்கார் இல்லையா நம்ம பிரதர், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிக் வெல்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்மளோட எஸ்எஸ்சியும் எம்எஸ்சியும் வந்து ஸோ ஜாயின் பண்ணுறதுக்காக டிக் வெல்டிங் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஜாயின்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு, தெரியுதுங்களா, கோடு கோடாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜாயின்ஸ் எதுக்கு பண்ணார்னா, இந்த 2-inch பைப்பை வந்து சின்னது பண்ணுறதுக்காக, மவுத்து சின்னது பண்ணுறதுக்காக தான் இந்த கட்ஸை பண்ணியிருந்தார். இப்போ இந்த கட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. வந்து ஆர்க் வெல்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எஸ்எஸ் பைப்பு வந்து ஒரு சின்ன பெண்டு வரணும் எஸ்எஸ்ல. எதுக்கு அப்படின்னா, இங்கேருந்து அந்த ஸ்ட்ரைட் எஸ்எஸ் வரும், அங்கேருந்து ஒரு பெண்டு கொடுத்து தான் வந்து நமக்கு என் கேன் அங்கே மாட்டுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பீஸ். ஸோ எப்படி வரும் அப்படின்னா, ஸோ ஸ்டாக்லேருந்து எஸ்எஸ் ஸ்ட்ரைட் கொண்டு வந்து எஸ்எஸ் ஸ்ட்ரைட்லேருந்து ஒரு பெண்டு வரும். ஸோ பெண்டு இங்கே வந்தும் இந்த இடத்துலேருந்து நமக்கு என் கேன் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் என் கேன்லேருந்து வெளியே எக்ஸாஸ்ட் அவுட் வந்துடும். ஸோ இப்போ இவங்களோட எக்ஸாஸ்ட்லேருந்து நம்மளோட எஸ்எஸ் பைப்புக்கு மாட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கப்ளிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் த பிளேஸ், இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து ரெண்டு பெண்டு போட்டு அங்கே அங்கே வரணும். கைஸ் நம்ம வந்து இப்போ எக்ஸாஸ்ட் மாட்டிட்டோம் அப்படின்னா அது ஒன் பீஸாக இருக்கக்கூடாது. ஃபியூச்சரில் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளான்ஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளான்ஜு, அதில் ரெண்டு போல்ட் நட் போட்டிருக்காங்க, நடுவில் வந்து ஒரு எம்எஸ்ஸோட பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளான்ஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் அது எங்க ப்ரோ, ஸோ இந்த ஃப்ளான்ஜில் இப்படி ஒரு பீஸ் வச்சுக்கலாம், நம்ம இப்படி ஒரு பீஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பீஸ் வச்சுட்டு நம்ம வந்து வெல்ட் பண்ணிடுவாங்க. வெல்ட் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா இப்போ இந்த பீஸ் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணோம்னா நம்ம எக்ஸாஸ்ட் வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஃப்ளான்ஜ் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க நமக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம ஃபுல் கிட்டு அப்படியே நம்ம எக்ஸாஸ்ட் கொண்டு வந்துட்டோம்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இந்த எக்ஸாஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்டாக் போடணும் அப்படின்னா இந்த ஃப்ளான்ஜ்லேருந்து இந்த ஒன் பார்ட்டை மட்டும் கழட்டி நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ வந்து வெல்டெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ரெண்டு ஃப்ளான்ஜில் வந்து நம்ம எக்ஸாஸ்ட்டை வந்து மாட்டிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டாக், இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பீஸ் சுடுது. இப்போ தான் வந்து வெல்டு வச்சுருந்தாங்க, அது ஃப்ளான்ஜு.
ஃப்ளான்ஜில் இருந்து நம்மளோட எக்ஸாஸ்ட் எண்ட் கேன். ஸோ நமக்கு வேண்டான்னா இந்த ஃப்ளான்ஜை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸாஸ்ட்டை மட்டும் கழட்டிக்கலாம். ஓகே, இதை ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இங்கேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும். எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து உள்ளே நம்ம கொடுத்தோம்னா தான் உள்ளே இந்த ஃப்ளான்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸாஸ்ட் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ அந்த எக்ஸாஸ்டோட என் கேன்லேருந்து நமக்கு வெளியே, அதாவது பைப் வெளியே எடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன மவுத் பீஸ் மட்டும் ஸ்பாட் வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல் வெயிட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குது அப்படின்னா. ஆனால் இப்போ அது மேலே இருக்குது, அங்கேருந்து நம்ம ஒரு சின்ன பெண்டு வச்சு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் வெளியே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேலே அப்ரைட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன பெண்டு வச்சோம்னா தான் வெளியே நமக்கு வரப்போ வந்து எக்ஸாஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதுக்கு தான் அந்த மவுத் பீஸ். அவனோட எக்ஸாஸ்ட்டு டிப்பை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக அவங்க ஒரு சின்ன க்ரூ வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட காரோட பின்னாடி ஃபெண்டரில். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக இந்த பைப்பையே வச்சு நம்ம செமி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை வந்து நார்மல் ரேசர் பிளேடில் வச்சு தான் கட் பண்ணுறாங்க. ஓகே, அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் பைப் எஸ்எஸ் கொடுத்து எக்ஸாஸ்ட்டை வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன்னா எக்ஸாஸ்ட் வெளியே தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபெண்டர் கட் பண்ணியாச்சு எக்ஸாஸ்ட் சைஸுக்கு. அந்த நீட் தான் வந்து ஸ்ட்ரைட் பைப். ஸோ ஸ்ட்ரைட் பைப் பார்த்தா அந்த மவுத்தில் வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபுல் கிட் வந்து ஃபைனலைஸ் ஆகிடும், முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ் தாங்க, நான் சீக்கிரம் முடிஞ்சிடும் நினச்சேன், பட் நல்லாவே பெரிய ப்ராசஸாக தான் இருக்குது. எப்படி போகிறது பாருங்கள் எக்ஸாஸ்ட்லேருந்து. இதே வண்டி ரன்னிங்கில் எப்படி போக வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், இன்ஜின் முடிஞ்சிச்சு ஸ்வாகன்னு அர்த்தம். ஸோ ஓகே கேஸ், நம்மளோட ஃபைனல் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வெறும் இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் பெண்டிங். இப்போ இந்த ஃப்ளான்ஜஸில் வந்து நமக்கு லீக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஆட்டோ கேஸ்கெட் மார்க்கர் மேக்கர். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கேஸ்கெட் வைக்க வேண்டாம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னாலே ஒரு கேஸ்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இதை முடிச்சுட்டு பார்த்தீங்களா வெளியே பைப் தெரிஞ்சு தான் ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஃப்ளான்ஜ் இது. ஓகே, அதே தான் இங்கேயும் இருக்குது, பின்னாடியும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் அதுவும் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸாஸ்ட் வந்து வண்டியோட மூவிங்கில் இப்போ நம்ம எங்கேயாச்சும் பம்பு இல்லை ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஏறி இறங்குறோம் அப்படின்னா இது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும். அதாவது இந்த இடத்த விற்று நகராமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கிளாம்பையும் நம்ம நல்லா வெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேக்ஸ் எதுவும் இருக்காது. பேஸ் ஃபைனலாக வந்து பச்சைக்காரோட ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம், இனி வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் செக் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து நம்ம எக்ஸாஸ்ட் வந்து எப்படி அண்டர் பாடியில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக வந்து ஃப்ரம் ஹெட்டர்லேருந்து டோ வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மேப் மட்டும் காமிச்சிடறேன். அப்புறம் நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள் வண்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே போனோம் அப்படின்னா, ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு ஹெட்டர் பீஸு. ஹெட்டர் பீஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர்லேருந்து இது வந்து நம்மளோட ஸ்டாக் ஃபில்டர் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கட் பண்ணியிருக்கோம். இங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எஸ்எஸ் பைப் கொடுத்துருக்காங்க. அந்த பைப்லேருந்து ஃப்ளான்ஜ், ரெண்டு ஃப்ளான்ஜ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஃப்ளான்ஜ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் வேண்டாம் அப்படின்னா இங்கே ஒரு இந்த ரெண்டு நட் அண்ட் போல்ட் கொடுத்துருக்காங்க, இதை கழட்டிட்டு நம்ம இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா, அதே மாதிரி ஸோ இங்கே ஒரு சின்ன எஸ்எஸ் பைப்பு, ஒரு ரெண்டு ஃப்ளான்ஜ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ரைட் எஸ்எஸ் பைப் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், பென் நம்பர் 1 அதுக்கப்புறம் பென் நம்பர் 2. எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த சைடு கொண்டு வரதுக்காக எக்ஸாஸ்ட்டு. ஸோ ரெண்டு பென் பைப் போட்டுட்டு நம்மளோட என் கேன் போட்டிருக்கோம். இதுதான் வந்து ஏசி பெர்ஃபார்மன்ஸோட என் கேனு. அங்கேருந்து மறுபடியும் ஒரு சின்ன பெண்டு கொடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் எஸ்எஸ் பைப் கொடுத்து ஃப்ரெண்டில் ஒரு சின்ன கட் பண்ணி எக்ஸாஸ்ட்டு வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாஸ்ட்கான ரூட் மேப்பு. இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸாஸ்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஹூக் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஹூக் கொடுத்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் வண்டியில் இதே மாடல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபில்டருக்கு அப்புறம் இதே பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த சைடு இடம் இல்லை, இங்கே இடம் இருக்குனாலும் சேம் மெக்கானிசம் தான். இல்லை இங்கே சென்டரில் உங்களுக்கு இடம் வந்துச்சுனாலும் இந்த பெண்டு போடாமல் நீங்கள் சென்டர்லேயே வந்து என்கேன் வச்சும்
நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வண்டியில் வந்து பின்னாடி வந்து இடம் இல்லை, அதனால தான் வந்து நம்மளோட ஏசி பெர்ஃபார்மன்ஸ் என் கேனை நம்ம முன்னாடி மாட்டியிருக்கோம். இல்லைனா இந்த கேனை அப்படியே நம்ம இங்கே மாட்டியிருக்கலாம். மாட்டணும்னா இந்த எக்ஸ்ட்ரா பைப் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, பட் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெடிகோ வச்சுருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெக்கானிக் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இறக்கிடலாம். ஓகே, வண்டி இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த சவுண்ட் செக் தான். ரைஸ் பண்ணு. ஆஃப் பண்ணி பண்ணு. ஆஃப் பண்ணிட்டு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் நம்ம வந்து வால்வ் ஓப்பன் பண்ணி நம்ம ரைஸ் பண்ணுறப்போ சவுண்டு வந்து அந்தளவுக்கு வெளியே வரமாட்டேங்குது, ரொம்ப மைல்டாக தான் வருது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஃபில்டர் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். உங்கள் இஷ்டம் தான், பண்ணுறீங்களா வேணாமா? நாங்கள் சரி நம்ம மெயினாக போட்டதே சவுண்டுக்காக தானே ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து இப்போ ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ மறுபடியும் நமக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரபிள் வந்துச்சு. என்ன அப்படின்னா சவுண்ட் வந்து நமக்கு அவ்வளோக்கா இல்லை, அதனால என்ன பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இதான் வந்து நம்ம ஸ்டாக்கில் இந்த சென்டர் ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ வந்து ஃபுல்லாக வந்துடும், ஸோ சவுண்ட் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பாருங்கள் இப்போ ஸ்டாக்கை வந்து கழட்டிட்டோம், கழட்டி கீழே வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதான் ஹெட்டர்லேருந்து வெளியே வர பைப்பு, நம்ம இங்கே தான் வந்து புது கனெக்ஷன் கொடுத்தோம். ஸோ இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் கட் பண்ணி இந்த ஃபில்டரை வெளியே எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த எஸ்எஸ் பைப்பை வந்து இங்கே வச்சு வெல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃப்ளோ ஸ்டெடியாக இருக்கும், ஸோ நமக்கு சவுண்டும் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், எனக்காக அருண் ப்ரோ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. ஹாய். ஸோ எங்கள் சினாரியோ வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, மார்னிங் 3 மணிக்கெலாம் வீட்டில் எழுந்திரிச்சு கிளம்பி இங்கே 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல, ஏன்னா என்கிட்ட கேட்டேன் ஒரு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் ஒர்க்கு சொன்னாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாமா லஞ்ச் சாப்பிட்லாமா, லஞ்சே சாப்பிட்லாம்னா எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படின்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 1:37 ஆச்சு, பட் இன்னுமே வந்து ஒர்க்கு முடியல வண்டிக்கு. பிரேக் லஞ்ச் வேணுமா? ஏன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இருக்கோம், பட் செம்மையாக பசி எடுக்குது, அவனுக்கும் பசி எடுக்குதுன்னு தெரியும். வீட்டில் இருந்து இந்த மாதிரி சின்ன நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணு கொடுத்துட்ருக்காங்க, பண்ணு. ஸோ பண்ணு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எக்ஸாஸ்டே இல்லை, கேரக்டாக ஹெட்டர்லேருந்து சவுண்டு வரனால இப்படி இருக்குது. இந்த அளவுக்கு சவுண்டு வேணாம், பட் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம். சரி போய் பண்ணு சாப்பிடு. ஸோ இப்போ ஃபில்டர் கேனை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க, இதை கட் பண்ணால் தான் சவுண்டு வருவோம்ட்டாங்க. கட் பண்ணுவோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 800cc இல்லையா வண்டி, அதனால் அவ்வளோதாங்க அதால் கொடுக்க முடியும். இதே வந்து போலோவாக இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். பச்சைக்கார் டோன்ட் வரி, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வச்சுட்டாங்க, எஸ்எஸில் வச்சுட்டு வெல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபில்டர் எதுவுமே இல்லை, டைரெக்டாக வந்து ஹெட் கேனுக்கு லைன் ஹெட்டர்லேருந்து டைரெக்டாக ஹெட் கேனுக்கு வந்து. ஓகே பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சென்டர் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ வந்து ஸ்ட்ரைட் பைப்பும் ஹெட் கேனும் தான் இருக்குது. வால்வ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து வால்வ் ஆன் பண்ணிக்கோ, ஐ மீன் வால்வ் ஓப்பன் பண்ணிக்கோ. இப்போ ரைஸ் பண்ணு. ஓகே, ஸோ நல்லாயிருக்கு சவுண்டு. ஸோ நம்ம வண்டியில் வந்து 3 சிலிண்டர் அப்படிங்கிறனால சவுண்டு இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ரன்னிங்கில் நல்லாயிருக்கும் வண்டி. நீங்கள் கியரில் போட்டு ரன் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும், ஐடியில் இவ்வளோ தான் வரும் அப்படின்னாங்க, இதுவே நல்லா தான் இருக்குது. ஓகே நம்ம வந்து ரன்னிங்கில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ. ஓகே லவ் ட்ராவல் ஃபேமிலி, நம்ம இப்போ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ அடான்ஸ்லேருந்து கிளம்ப போகிறோம் ஃப்ரம் கேலிக்கட். இவங்க ரெண்டு தான் வந்து நம்ம வண்டிக்கு வேற லெவல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவர் பேர் வந்து அருண், ஐ சொல்லி அண்ட் இவர் பேர் வந்து அனீஷ்.
ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தே டுக் கேர் ஃபார் அவர் பச்சை கார். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு பட் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ தேங்க்யூ லவ் அவர் ட்ராவல் ஃபேமிலி. பை பாய். நம்ம வந்த வேலை இங்கே சூப்பராக முடிஞ்சிருச்சு. அண்ட் நவ் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கேலிக்கட். இப்போ டைம் வந்து 3:42 ஆச்சு. மார்னிங் 3 மணிலேருந்து இப்போ 3 மணி வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட தூங்கலை. இல்லை இவன் தூங்கிட்டு இருந்தான் கொஞ்சம் வண்டியில் வரப்போ, நான் சுத்தமாக தூங்கலை. ஸோ அப்படியே வேறு லெவல் டயர்டாக இருக்குது. இனி சாப்பிடவும் இல்லை, அதுதான் பெரிய விஷயம். நாங்கள் போய் சாப்பிட்டு அண்ட் தென் வி வில் கோ டு கோயம்புத்தூர். பை பாய்.